இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளுருண்டை குழம்பு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளுருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொள்ளை வந்து வறுத்துக்கணும். நான் 100 கிராம் அளவுக்கு கருப்பு கொள்ளை எடுத்துருக்கிறேன். கடாய் சூடாயிருச்சு, இப்போ நான் போட்டு வறுக்கிறேன். பாருங்க கொள்ளு இப்போ நல்லா வெடிச்சிட்டு இருக்குது, நல்லா வாசனையும் வருது. கொள்ளு வறுபட்டுருச்சு, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக ஒரு 4 காஞ்சி மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வறுக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாவை நான் எடுத்துடுறேன். அடுத்து இந்த கொள்ளை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க இப்போ இந்த கொள்ளு வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இந்த கொள்ளில் இருக்கிற தூசி, பாருங்கள் இந்த மாதிரி தூசி இருக்கும், அப்புறம் கல் இருக்கும், இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். கொள்ளு வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இதில் உள்ள கல்லெல்லாம் எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு முரத்தில் கொட்டி ஒரு கல்லை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மேலே உள்ள தொலியெல்லாம் எடுக்க போகிறேன். பாருங்கள் முரத்தில் போட்டிருக்கிறேன். கல்லை வச்சு இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தேய்க்கும்போது தொலி தனியாக பருப்பு தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சாச்சு, இப்போ இதை நான் புடச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு, இதை நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் கொள்ளு வறுத்து வச்சதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கொள்ளு, கொஞ்சமாக தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு கெட்டியான துவையல் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். அதாவது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து இது நமக்கு வந்து உருண்டை பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு நமக்கு வருது. இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் இப்போ இது ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி சைஸில் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் உருட்டி வச்சாச்சு, இப்போ இது இருக்கட்டும். அடுத்து குழம்புக்கு வந்து தேங்காய் அரைக்கணும். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகம், 1 பல்லு பூண்டு, இதை நான் இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாயிருச்சு, நான் 2 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடாயிருச்சு, இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். அடுத்து சாம்பார் வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். நல்லா பொன்னிறமாயிருச்சு. நான் வந்து 1 நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு அதை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன். இப்போ காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய் தூள் போட்டவொன்னே 1 கொதி வருது. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் இதோட சேர்த்துடலாம். இப்போ ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறமா குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும், அதுக்காக தான். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா உருண்டையை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ உருண்டை ஒன்று ஒன்றா மெல்ல போடலாம்.
உருண்டை போட்ட உடனே கரண்டி வச்சு கலக்கிற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உருண்டை வெந்ததுக்கப்புறம் அதுவே மேலே எழும்பி வந்துடும். கொள்ளுருண்டை குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உருண்டை எதுவுமே கரையலை, அப்படியே தான் இருக்குது. சொன்ன மாதிரியே குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளுருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரையிறதுக்கு இந்த குழம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.